ஓகே ஸோ கைஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸ்க்கான டேரக்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூப்பரான ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பர் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒன் கலர் விஜிட். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா விஜிட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஃப்ரீ விஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தீம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மைண்ட் கொடுத்துருப்பாங்க. மைண்ட்றது வந்து நம்ம ரீசெண்ட் ஆட் பண்ண தீம்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இதில் இருக்கிற விஜிட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீ அப்ளை பண்ணிக்க முடியும். பட் தீம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. விஜிட்ஸில் நமக்கு வந்து பாருங்க நிறைய கஸ்டமைசேஷன் ஆஃப் விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வெதர் விஜிட் கிளிக் பண்ணலாம். சைஸ் வந்து எஸ்ஸா, தென் மிடில், அதுக்கப்புறம் வந்து பார்த்து லார்ஜ்னு இருக்கும். ஸோ நான் வந்து எம் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஆட் விஜிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். ஒன்ஸ் அந்த ஆட் ப்ளே ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு அந்த விஜிட் வந்து பார்த்து ஹோம் ஸ்கில் ஆட் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் ஆட் ப்ளே ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு வந்து கேட்கும். அந்த ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கில் ஆட் ஆயிரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹோம் ஸ்கின் வந்து பாருங்க, நம்ம ஆட் பண்ண வெதர் விஜிட் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்து நிறைய விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விஜிட் வந்து பாருங்க, இது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இல்லை உங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணுறது, ப்ளூடூத், பேட்டரி இன்ஃபர்மேஷன், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஜிட் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி இந்த ஆப்பில் நம்ம நிறைய விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விஜிட் பிடிச்சிருக்கோ அது ஹோம் ஸ்கின் ஆட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோல்டர் விஜிட். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோல்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஹோம் ஸ்கிரீனில் இருக்க இந்த ஃபோல்டர் வந்து பாருங்க நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் நமக்கு வந்து சாம்சங் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது ஃபோல்டர் கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ 1U7 பீட்டாவில் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த ஃபோல்டர் விஜிட் இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட் விஜிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் வந்து இருக்கு. லார்ஜ் ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லார்ஜ் ஃபோல்டர், லார்ஜ் ஐக்கன் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாருங்கள் 3x4 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஆப்பில் ஆட் பண்ணுறீங்கன்னு வந்து காட்டும். நான் ஜஸ்ட் ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாமே நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் பை பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின் டூ ஹோம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இதில் ஆட் விஜிட்ன்னு இருக்கும். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெட்மி டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஸ்டைல் வந்து இருக்கும், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஹோம் ஸ்கின் வந்து பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான லுக் வந்து இருக்கு. டேப் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஃபோட்டோ கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 43 wall. ஸோ இந்த ஆப்பில் நம்ம சூப்பரான கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்காக வந்துருக்கு. பட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடு நமக்கு சுத்தமாக வந்து வராது. அதனால் நம்ம பிடிச்ச இமேஜஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய பிடிச்ச இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபேவரட் கூட ஆட் பண்ணிக்க முடியும். கரண்ட்டாக ஓகே, இப்போ கரண்ட்டாக நான் வந்து இப்போ இந்த வால்பேப்பர் தான் என்னோட ஹோம் ஸ்கிரீன் வச்சிருக்கேன். லுக்கே வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட்டோட வால்பேப்பர் வந்து வைப்போம். கீழே உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் செட் பண்ணி விட்டுரும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம க்ரூட்டோட வால்பேப்பர் செட் ஆயிடுச்சு. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பட்டன் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நமக்கு இமேஜில் வந்து பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம நிறைய சூப்பரான வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது இமேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஹார்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் லிஸ்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது மை லவ்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து ஃபேவரட்டான போட்ட எல்லா இமேஜஸ் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, வால்பேப்பர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஆட் நம்ம சுத்தமாக வந்ததில்ல, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் ஐஸ்லேண்ட். ஸோ இந்த ஆப் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் எனக்கு ரொம்ப நாளாக வந்து தெரியும். மேலே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், லைவ், ஸ்டாட்டிக், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ்ல உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வைஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிக்கில் வந்து பாருங்கள் இது லிமிட்டடாக கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணுறேன். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் செட் வால்பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் கேட்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஆட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து ஆப் இருக்கும். பட் வால்பேப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. டார்க் கலர் வால்பேப்பர் நமக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். வால்பேப்பர் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா செட் ஆயிரும். மெட்டீரியல் ஐஸ்லேண்ட். ஸோ இந்த ஆப்பும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பிக்சல் லான்ச்சர். ஸோ நான் இந்த லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா S21 FL யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்து டிஃபால்ட் லான்ச்சராக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ரீஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் பிக்சல் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஹோம் ஸ்கிரீன் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் வந்து கிடைக்கும். ஸோ பிக்சல் லான்ச்சர் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஸ் நீங்கள்
வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 4x5 எல்லாம் மாற்றிக்கலாம். பிக்சல் லான்ச்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டெயின் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா டிவைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பேட்டரி டெயின் ஆனால் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து போட்டுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தா ஒருக்கா மட்டும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நமக்கு நார்மல் 1 UI, பட் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் யூஐ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். கொஞ்சம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் வந்து கிடைக்கும். ஓகே, இது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஹோம் ஸ்கின் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வால் டாப்பர் ஸ்டைல் விஜிட் ஹோம் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஹோம் செட்டிங்ஸ் நம்ம நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிளே ஸ்டோர் நிறைய ஐக்கன் பேக் வந்து இருக்கும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஐக்கன் வந்து மாற்றிக்க முடியும். தென்னக்கப்புறம் ஹோம் ஸ்கின் கஸ்டமைசன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது, தென் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து பிக்சல் லான்ச்சர் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிவைஸில் ஆல்ரெடி இருக்கிற வாய்ஸ் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பிக்சல் லான்ச்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 1 எக்ஸ்பிரஸ் கிளீனர். ஸோ இந்த ஆப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நிறையா வந்து இருக்கும். நீங்கள் ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்து உங்கள் டிவைஸ் வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணும். உங்கள் ஸ்கேன் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து எவ்வளோ ஃபைல் ஸ்டோரேஜ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வந்து காட்டும். அது பக்கத்தில் வந்து குயிக் ஸ்கேன் இருக்கும். அந்த குயிக் ஸ்கேன் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ எம்டி ஃபோல்டர்ஸ் டெலிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் தம் லைன்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸை டெலிட் பண்ணலாம் அது காட்டும். அதுக்கப்புறம் நமக்கு டவுன் எந்த ஃபைலில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கோ அது உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ எனக்கு டவுன்ன்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 63 GB வந்து இருக்குது அப்படின்னு வந்து காட்டுது. அதில் வந்து பாருங்கள் எதெல்லாம் பெரிய ஃபைல், ஸ்மால் ஃபைல் எல்லாமே வந்து காட்டும். நான் இங்கிருந்தே வந்து பார்த்து ஈஸியாக வந்து பெரிய ஃபைலாக கண்டுபிடிச்சி டிசி டெலிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதன் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் கைடுன்னு வந்துருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ஆப் ஏதாவது ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் WPS ஆஃபீஸ் வந்து 23 GB எடுத்து வச்சிருக்குது. ஸோ நான் ரேராக தான் வந்து பார்த்து WPS ஆஃபீஸை யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு இந்த ஆப் தேவையில்லை. ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 23 GB வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். உங்கள் டிவைஸ்லேயே வந்து பார்த்து தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய ஸ்டோரேஜ் எடுத்துருக்கும். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். அன்யூஸ்டு ஃபைல் நம்ம டேட்டா வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் வந்து இருக்கு. ஸோ ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ், இமேஜஸ், அதுக்கப்புறம் வந்து சிமிலர் இமேஜஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வைஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஃபைல் வச்சுட்டு வேற நேரம் டெலிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப் மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மேனேஜர் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு காட்டும் நமக்கு என்னென்ன ஆப் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப் வேணா வச்சுக்கலாம், வேணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது நம்ம வாட்ஸ்அப் டிஃபால்ட்டாகவே போய் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி தேவையில்லாத ஃபைல்ஸ், ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் டிவைஸ் வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஹோம் ஸ்கிரீனுக்கு அந்த கிளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வால்பேப்பர் ஆப்லாம் வந்து பார்த்துருந்தோம். 2 வால்பேப்பர் ஆப் இருக்குது. உங்களுக்கு எந்த வால்பேப்பர் ஆப் பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக்சல் லான்ச்சர் வந்து பார்த்துருந்தோம். ஸோ லான்ச்சர் நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி வந்து இருக்கும். ரொம்ப பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, இல்லைனா வந்து அப்படி யூஸ் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ எல்லா டிவைஸும் மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். அப்படியே சார்ஜ் ட்ரெயின் ஆனால் கூட நம்மளால ஈஸியாக வந்து சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து லான்ச்சரில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ் இந்த ஆப்ஸ்க்கு எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நன்றி, சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பை, ஹேவ் எ நைஸ் டே.